ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க கோவை அபி. இன்னைக்கு நம்ம ஒரு ரெசிபி வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வந்து வீட்லேயே வந்து நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் மைதா யூஸ் பண்ணாமல், ஈஸ்ட் எதுவும் யூஸ் பண்ணாமல் நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீட் கார்லிக் நான், அதுக்கு காம்பினேஷனாக பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப ஈஸி, சிம்பிள் ஸ்டெப் தான். வீட் கார்லிக் நானும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம்லாம் எடுக்கல, ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. அந்த ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஸோ இதோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகோட கண்டினியூஷன். நான் ஈவினிங் ரொட்டீன் எடுத்துகிட்டு இருந்தேன், அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ நம்ம வீட் கார்லிக் நான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் மெஷரிங் கப்பில் ஒரு 2 கப் கோதுமை மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட 1/2 கப் மெஷரிங் கப்பில் 1/2 கப் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம 2 கப் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர். ஸோ நம்ம ஈஸ்ட் இல்லாமல் செய்கிறதுனால இதுக்கு தயிர், பேக்கிங் பவுடர், நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொருத்தரோட மாவுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும். இப்போ வந்து ஒரு 1/2 கப் மாவு தான், சாரி 1/2 கப் தண்ணி தான் தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்படி இந்த மாதிரி வந்துருக்குண்டு நம்ம பிசைஞ்சி வச்சிருக்க மாவுல மேல லைட்டா இந்த மாதிரி ஆயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மாவை ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஊற வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் செஞ்சிடலாம். ஸோ நான் செய்யறதுக்கு வந்து நான் வந்து பூண்டு இந்த மாதிரி துருவி வச்சிருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சமாக தண்ணி. இது இந்த மாதிரி நான் ஷேப், நான் வந்து கடலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஓவல் ஷேப்பு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். ஓரளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக இந்த துரி வச்சுருக்க பூண்டு, பூண்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா நானே இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த பேக் சைடில் தண்ணி கொஞ்சமாக இப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் இந்த மாதிரி போட்டோம்னா, ஸோ தந்தூரி அடுப்பில் எப்படி பண்ணும்போது எப்படி ஸ்டிக் பண்ணாங்கன்னா அது ஒரு மாதிரி தான் இருக்கும் இல்லையா, அந்த எஃபெக்ட் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வாட்டர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மேலெல்லாம் இந்த மாதிரி பபுள்ஸ் வந்துட்டே இருக்கு.
வச்சுட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி ஃப்ளேம் மேலே இப்படி போட்டுக்கலாம். சூடாக இருக்கும்போது இது மேலே லைட்டாக இந்த மாதிரி பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கடாயில் வந்து நான் ஒரு பட்டர் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனாலுமே இது கூட வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு மூணு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ஒரு மசாலா ஒரு ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வணங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி போட்டுக்கிறோம். கூட வந்து பூண்டு ஒரு நாலு பூண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் தக்காளி, தக்காளி ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் போட்டு இதை அரைச்செடுக்க போகிறோம். இது கூட வந்து நான் முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது அந்த மசாலா வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக நான் அந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர், அது கூட பிரியாணி இலை ரெண்டு, பட்டை ஒரு ரெண்டு பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூட ஏலக்காய், ஏலக்காய் ஒரு ரெண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இது நான் வந்து வீட்லேயே செஞ்ச பன்னீர், இதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டுலாம். கடைசியில் லைட் கொத்தமல்லி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பர் சாஃப்ட். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.